ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உலகம் முழுக்க மன ரீதியான மன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிக்கப்படாத மக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பேண்டமிக், கொரோனா இதையும் தாண்டி அவங்களுக்கு குடும்ப தகராறு, காதல் தோல்வி, பொருளாதார பின்னடைவு, இந்த மாதிரி பல விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆட்களை உலகம் எப்படி பார்க்குது அப்படின்றத மையப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் இந்த ட்ராமா. இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் நடிச்சிருக்கிற மெயின் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிம் சோஹில் மற்றும் சிஓஏஜி நடிச்சிருக்காங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ரொமான்ஸ் ட்ராமா. இந்த ட்ராமாலேயும் நம்ம மன ரீதியான நம்ம கதாபாத்திரங்கள் எப்படி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, அதோட ஒரு சில எபிசோட்ஸை வச்சு மட்டும் ஒரு ட்ராமாவை முடிவு பண்ணிட முடியாது. அதனால நம்ம எப்படி இருக்க போகுது இந்த ஸ்டோரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ஸ்டோரியோட ஓப்பனிங் சீனில் அனிமேட்டட் சீரீஸ் போல் ஒரு காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பொண்ணு, அவளுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க இல்லவே இல்லை. எல்லாருமே அவளை மான்ஸ்டர், பேட் கேர்ள், பேய் இப்படியெல்லாம் சொல்லி அவளை வெறுத்து ஒதுக்குனாங்க. அவள் ஒரு நாள் ஒரு பையனை தண்ணியிலிருந்து காப்பாற்றினா, அந்த பையனோட உயிரை அவள் காப்பாற்றிட்டா. அப்பொழுது அந்த பையன் அவளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறான். அதனால அவள் எங்கே போனாலும் அந்த பையன் பின்னாடியே தொடர்ந்து போவான். இது அவளுக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு. அவன், நீ என்னை விடவே மாட்டியா, நீ ஏன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு அவனை வெறுத்து ஒதுக்குறான். அந்த பொண்ணு அந்த பையனை, நீ என்னை விட்டு போவே மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்னு. அதுக்காக அந்த பொண்ணு அவனை பயமுறுத்துறதுக்காக ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி அதோட ரெக்கையை பிச்சு காட்டுறான் அவன் கண்ணு முன்னாடி. அதை பார்த்துட்டு அந்த பையன் பயந்து அதோட அணிலேருந்து அவன் ஓடி போயிடுறான். அந்த பொண்ணுக்கிட்ட அவன் வரவே இல்லை. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த பொண்ணு திரும்பியோ இன்னொரு வாட்டி தனியாக ஆயிடுறா. அதுக்கப்புறமா ஒரு பெண் குரல் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லுது, நீ ஒரு மான்ஸ்டர், அதனால உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதோட அந்த குட்டி பொண்ணு யாருன்னா நம்ம ட்ராமாவுடைய ஹீரோயினான முன்னியம்மா காட்டுறாங்க. அதோட அவ சொல்கிறா, அந்த வாய்ஸ் ஓவருக்கு பதில் சொல்கிறா, எஸ் மாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவுடைய மெயின் லீடான ஹீரோவை காட்டுறாங்க. ட்ராமாவுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் பேர் காங்டே. காங்டேக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் சாங்டே. அந்த சாங்டே தான் மன ரீதியான விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதோட காங்டேயோடைய வேலையே அந்த மென்டல் இல்னஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஹெல்த் ஒர்க்கர், சோஷியல் ஒர்க்கராக வராரு. அதோட அவர் ஃபுல்லாக தன் மேலே ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கார். யார் மேலேயும் கோவப்படாமல் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்பவே சகிப்புத்தன்மை உள்ளவராக காட்டியிருக்காங்க. நம்ம ட்ராமாவுடைய ஹீரோ எவ்வளோ சகிப்புத்தன்மை உடையவர் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து அவர் மேலே பாத்ரூம் போனால் கூட அவருக்கு கோவமே வராது, அவர் அதை ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் நம்ம இந்த ட்ராமாவுடைய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். நம்ம ஹீரோயினான முனியம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரி புக் ரைட்டராகவும் அவங்க ஒரு ஆத்தராகவும் வராங்க. அவங்க ஒரு கதாசிரியராக இருக்காங்க. அவங்க நிறையா ஃபேரி டேல்ஸாக எழுதிட்டுருக்காங்க. அதோட அவங்களோட கதை பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர்ஸாக, ரொம்பவே நெகட்டிவ் காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்பவே ஃபேஷனபிளாக, ரொம்பவே ட்ரெண்டியான அல்ட்ரா மாடர்னாக இருக்காங்க. அவங்க இந்த ட்ராமா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற அந்த க்ளோத்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியான அழகான ஒரு அவுட்ஃபிட்டில் அவங்க ரொம்பவே சூப்பர் மாடல் போல் இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களும் யார் சொல்கிறது பேச்சும் கேட்காத ஒரு எனக்கு நான் தான் ராஜா அப்படின்ற ஒரு டைப்பில் இருக்காங்க. நினச்சதை முடிச்சே தீருவாங்க. யாருக்கும் தலைவணங்கியும் இல்லை. ஆனால் அவங்க ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்னென்னா ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த நோயோட பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு சரி எது தவறு எது அப்படின்றதே தெரியாது. அதனால் அவங்க டெசிஷன் எடுக்க முடியாது. நிறையா பொய் சொல்கிறவங்களாக இருப்பாங்க. மற்றவங்கள ஆபத்தில் சிக்கி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதோட தன்னோட உயிருக்கும் மற்றவங்க உயிருக்கும் நிறையவே ஆபத்தை இழுத்து விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இந்த பர்சனாலிட்டி டிசார்டரில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க கிட்ட பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த முனியம் கிட்ட அவளோட ஃபேனுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு அவளோட அம்மா கூட வரா. அந்த குட்டி பொண்ணு, நம்ம முனியவை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஒரு பிரின்சஸ் போல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் அதையும் நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்க முடியல. அவள் அந்த குட்டி பொண்ணை தன்னோட கிட்ட கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காது கிட்ட சொல்கிறா, நீ ஒரு பிரின்சஸ் அப்படின்னு சொன்னது தப்பு, நீ ஒரு நம்ம ஸ்டோரியில் வர மாதிரி ஒரு விச்சஸாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டோரியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விச்சஸ் தான் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதனால் நீ ஒரு பிரின்சஸ் கிடையாது, ஒரு சூன்யக்காரி விச் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு அந்த குட்டி பொண்ணு பயந்து போய் அவள் அழுதுகிட்டே அவளோட அம்மா கூட அங்கேருந்து போயிடுறான். அதை அடுத்து ஒரு நியூ கேரக்டர் காட்டுறாங்க. அவர் பேர் சாங்கேன். அவர் நம்ம முனியமோடைய கைடு. அதோட அவர் ஒரு கேர்டேக்கராக இருக்கார். அவர் தான் நம்ம முனியமோடைய பப்ளிஷிங் கம்பெனியை பார்த்துக்கிறாரு. அதோட
அவருக்கு நம்ம முனியம் பற்றின பாஸ்ட் விஷயம் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால முனியம் செய்கிற எல்லா தப்பையும் சாங்கேன் சரி பண்ணுறாரு. அவர் ஒரு நல்ல கேர்டேக்கராக இருக்கார். அதுக்கப்புறம் காங்டே அவரோட பிரதரான சாங்டேக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக முனியம் வரப்போகிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாங்டே ரொம்பவே எக்ஸைட்டடாக ஆயிடுறாரு. காங்டே அவரோட அண்ணனுக்கு அந்த முனியமுடைய ஆட்டோகிராஃபை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த முனியம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராத காட்டுறாங்க. ஆனால் அந்த முனியம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்படி பண்ணுறது தவறு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் கிட்ட அவர் போய் அப்படி பண்ண வேண்டான்னு சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோ ஹீரோயினோட முதல் மீட்டிங் நடக்குது. அதை அடுத்து சீஃப் கெஸ்ட்டாக வந்த முனியம் அவங்க ஒரு மேடையில் பேசிகிட்ருக்காங்க. அப்போது அவங்க அந்த பேஷண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் அவங்களுடைய ஸ்டோரியோடைய கதையை சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி அவங்க பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு சடனாக அந்த மீட்டிங்கை ஸ்பாயில் பண்ணுற விதமாக, அந்த விழாவை ஸ்பாயில் பண்ணுற விதமாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவரோட பேஷண்ட் அவரோட ரூமில் இருந்த ஓடிப்பை தப்பி ஓடிப்பை அவரோட பொண்ணை அவர் கொலை பண்ணணும் அப்படின்னு போயிட்டுருக்காரு. இதை ஒரு பொண்ணு அந்த முடியம் இருக்கிற அந்த ஹால்குள்ளேயே வந்துடுறா. அப்போது அந்த பேஷண்ட் அந்த பொண்ணை துரத்துக்கிட்டே போய் அந்த பொண்ணோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிற. இதை பார்த்துட்டு இருந்த முனியம் பதறிப்பை அவளும் அந்த பேஷண்ட்டை தடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது அந்த பேஷண்ட் அந்த பொண்ணுக்கு பதிலாக முனியமோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க வரான். இப்போது இந்த முனியமுடைய கழுத்தை பிடிச்சி அந்த பேஷண்ட் நெரிச்சிட்ருக்கான். இதை பார்த்துட்டு அவளுக்கு பாஸ்டில் நடந்த அவளோட இன்சிடென்ட் ஞாபகம் வந்துடுது. முனியம் சின்ன வயசாக இருக்கும்போது அவளோட அப்பாவும் இதே போல தான் அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு. அதே போல தான் அவளோட அப்பாவும் அவளை செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி அந்த பேஷண்ட் அவளோட கழுத்தை பிடிச்சி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பேஷண்ட்டை விலக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த முனியம் ரொம்பவே கோபமாக இருந்ததுனால அவளோட கையில் கடித்த கத்தியை வச்சு அந்த பேஷண்ட்டை தாக்க போகிறாள். அப்போது நம்ம ஹீரோ குறுக்க வந்து அவருக்கு அந்த அடிபட்டுறது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுடைய கையில் கத்தி குத்துப்பட்டுறது. அதனால முனியம் தன்னால் தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஹீரோவுக்கு கையில் கட்டி போடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவான காங்டேவை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த வேலையிலேருந்து விலக்கிடுறாங்க. ஏன்னா அவ அந்த பேஷண்ட்ஸை பார்த்துக்கிற பொறுப்பில் இருந்தான். அப்போது அந்த விழாவில் அந்த பேஷண்ட் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதப்போ அந்த காங்டே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காததுனால இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்துருச்சு. அதனால் தன்னோட வேலையில் ஒழுங்காக இல்லாததுனால அந்த காங்டேவை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலையிலேருந்து எடுத்துடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவத்துக்கு யாரையாவது பழி சொல்லணும். அதனால் அவங்க எல்லா பழியுமே நம்ம ஹீரோவான காங்டே மேலே போட்டுடுறாங்க. அப்புறமா வேலையிலேருந்து நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போது வீட்டில் இருக்கிற அவரோட அண்ணன் கிட்ட சாங்டே கிட்ட நம்ம ஹீரோ அவர் ஒரு பொய்யான ஆட்டோகிராஃபை கொடுத்துடுறாரு. ஆனால் அவரோட அண்ணனுக்கு தெரிஞ்சிடுது அது பொய்யான ஆட்டோகிராஃப். அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே சோகமாக ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா சாங்கேன் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. லீகலாக தம்மையில் அந்த முனியம் மேலே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அவர் காங்டேவை மீட் பண்ண விரும்பினார். காங்டே முதல்ல இதுக்கு சம்மதிக்கலை. ஆனால் காங்டேக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருந்துச்சு. அந்த முனியம் கிட்டேருந்து அந்த ஆட்டோகிராஃப் வாங்க வேணும். அதனால காங்டே அவனை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறான். அதனால சாங்கேனை மீட் பண்ணுறதுக்காக காங்டே போகிறான். அப்போது அந்த இடத்துல முனியமாக பார்த்துட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் முனியம் அந்த காங்டேவை அந்த இடத்துல பார்த்துட்டு அவ தப்பாக புரிஞ்சுக்கிறான். அந்த காங்டே பைசா வசூல் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதோட அவன் அதுக்காக எவ்வளோ பைசா வாங்கினான் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அதை காங்டே சொல்கிறான், நான் அதுக்காக வரல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன்னா உன்னோட கண்ணு எனக்கு வேறு யாரையோ ஞாபகப்படுத்துது அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த சீனுக்கு அப்புறமா நம்ம ஸ்டோரியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் காட்டப்படுது. அது நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய சைல்ட்ஹுட் ஸ்டோரி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த அனிமேட்டட் சீரீஸில் வந்த அந்த ரெண்டு பசங்களுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். அவங்க தான் சைல்ட்ஹுட்டில் அப்படி இருந்ததை நமக்கு அனிமேட்டட் சீரீஸாக காட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முனியம் காங்டே கிட்ட சொல்கிறான், பேட் மெமரிஸ் மக்களை ரொம்பவே வேதனைப்படுத்தி இருக்கும், அது அவங்கள விட்டு என்றைக்குமே நீங்காத நினைவுகள் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது அந்த இடத்துல சாங்கேன் வரான் அவளோட செக்ரட்டரி கூட. அப்போது அந்த சாங்கேன் அந்த காங்டேவை பார்த்துட்டு அவன் எதையோ பணத்தை எதிர்பார்த்து வந்திருக்கான் அப்படின்னு அவனுக்கு பணம் கொடுக்க போகிறான். ஆனால் அந்த இடத்துல இருந்த அந்த சாங்கேனோட செக்ரட்டரி அவ சொல்கிறான், காங்டேக்கு பணம் எல்லாம் வேணாம், அவனுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அந்த இடத்துல இருந்த முனியம் அவளோட நெக்ஸ்ட் ஸ்டோரி புக்கில் அவள் ஆட்டோகிராஃப் போட்டு அதை காங்டே கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த முனியமுக்கு தெரிய வருது, இந்த காங்டே தன்னுடைய அண்ணனுக்காக தான் இந்த
ஆட்டோகிராஃபை வாங்கியிருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் முனியம்க காங்டே தன்னோட லைஃப்பை விட்டு போகக்கூடாது அப்படின்னும், அவனை எப்படியாவது அடையணும் அப்படின்னும் ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவன் தன்னோட செக்ரட்டரி ஜின்ஜோ கிட்ட காங்டேவை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த காங்டே அந்த புக்கை கொண்டு போய் தன்னோட அண்ணன்கிட்ட கொடுக்குறான். ஆனால் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஆட்டோகிராஃப் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த முன்னியம் அதில் சில விஷயத்தை எழுதியிருக்கா. அவள் ஒரு பார்ட்டிக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கா. அங்கே போயிட்டு அந்த ஆட்டோகிராஃபை வாங்கிக்க சொல்லி அவள் சொல்கிறான். அதோட தன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கான சான்ஸும் கிடைக்கும் அப்படின்னும் அவள் அதில் எழுதியிருக்கா. அதை தொடர்ந்து காங்டே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவனால் தன்னோட அண்ணன் கூட அந்த பார்ட்டிக்கு போக முடியல. அதனால் ஒரு ஃப்ரெண்டை தன்னோட அண்ணன் கூட அவன் அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் இன்னொரு நியூ கேரக்டர் ஜூரியை காட்டுறாங்க. அவள் காங்டேவை மீட் பண்ண வரா. அவளுக்கு காங்டேனா ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த ஜூரி தான் இந்த ட்ராமாவுடைய செகண்ட் மெயின் லீட், ஃபீமேல் லீடுன்னு சொல்லலாம். அதோட இந்த ஜூரியை முனியமுக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவளும் சின்ன வயசுலேருந்து ஜூரிக்கு முனியமையும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த முனியமுடைய அப்பா ஜூரி வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவரும் அட்மிட்டடாக இருக்கார். ஜூரி அவளை பார்க்கறதுக்காக அவளோட அப்பா சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் பேப்பர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு சிக்னேச்சர் வாங்கிறதுக்கு அவகிட்ட வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. ஏன்னா முனியம் தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாததுனால அவள் அந்த ஜூரியே தானாகவே நேரில் அந்த முனியமை பார்க்கறதுக்காக நேரில் அவள் வீட்டுக்கே போய் அந்த சிக்னேச்சர் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தா. அதோட முனியம் ஒரு வாட்டி சேலஞ்ச் பண்ணியிருந்தா அந்த ஜூரி கிட்ட, அவளுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அவளே அவளோட அப்பாவோட சிக்னேச்சரை வாங்கிறதுக்காக முனியம் கிட்ட அவளோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவள் சொல்லிட்டா. அதனால் ஜூரி அந்த முனியமுக்கு வீட்டுக்கே போய் சிக்னேச்சரை வாங்கிட்டு இருந்தா வேறு வழி இல்லாமல். அதோட அந்த முனியம் அவனோட ஃப்ரெண்டான அந்த காங்டேக்கு அவள் தன்னோட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய சொல்லி அவள் சஜஷன் கொடுக்குறான். ஏன்னா ஜூரி அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது. அதனால் அவளுக்கு பதிலாக அந்த காங்டே அங்கே இருந்தால் உதவியாக இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதோட ஜூரி இருக்கிற அதே கிராமம் தான் அந்த காங்டேவும் இருக்கிற அதே சொந்த ஊர் தான் காங்டேக்கும். இதுக்கிடையில் பல விஷயங்கள் இந்த ஸ்டோரியில் காட்டப்பட்டிருக்கு. அது அந்த காங்டேயுடைய அம்மாவுடைய மர்டர் நடந்திருக்கு. அப்போது அவனுடைய அண்ணனான சாங்டே ஒரு ஐவிட்னஸாக இருக்கான். அந்த ஸ்பெஷல் ஐவிட்னஸ் அந்த காங்டேயுடைய அண்ணன் சொன்னது, அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாருமே அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அவனுடைய அம்மாவை கொண்டுடுச்சு அப்படின்னு அவன் சொன்னான். காங்டே தன்னுடைய அம்மாவுடைய மர்டருக்கு அப்புறமா அந்த அண்ணன் அவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கான். அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறான் அப்படின்றத உணர்ந்து அவன் தன்னோட அண்ணனை காப்பாற்றுறதுக்காக அந்த அண்ணன் கூட அவன் அந்த ஊரை விட்டு ஓடி போய்ட்றான். அப்போது அவன் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனோட அண்ணனை ஒரு சில்ட்ரன் ஹோமில் சேர்க்குறான். அதோட அவனோட அண்ணனை விட்டு அவன் தனியாக இருக்கணும். அந்த ஹோமில் அவனோட அண்ணனுக்கு சரியான சிகிச்சை கொடுப்பாங்க. அதோட அங்கே இருந்தால் தான் அவன் சீக்கிரமாக குணமாயிடுவான் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால் அவன் அவனை கொண்டு போய் அங்கே சேர்த்துருந்தான். அதோட அவனோட அண்ணனுக்கு பட்டர்ஃப்ளைஸை பார்த்தா ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளைஸால் பயம் அப்படின்ற விஷயத்தினாலேயே அந்த காங்டே அடிக்கடி தன்னோட தங்கும் இடத்தை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருந்தான். அதை அடுத்து முனியமுடைய இன்னொரு புக் லான்ச் ஃபங்க்ஷனை பற்றி கேள்விப்படுறான். அதுக்கப்புறமா தன்னோட அண்ணனை கூட்டிக்கிட்டு அவன் நேரடியாக அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறான். முனியம் கூட நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிறான். அந்த இடத்துல டைனோசர் போல வேஷம் போட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கிட்ட அந்த காங்டேயுடைய அண்ணனான சாங்டே போகிறான். அப்போது தெரியாதனமாக அந்த குழந்தையுடைய வாலில் கேரட்டால் செய்யப்பட்ட அந்த வால் அந்த காங்டேயுடைய அண்ணனுடைய தலையை முடியில் மாட்டிக்குது. அப்போது அதை பார்த்துட்டு முடி சிக்கிக்கிட்டதுனால அவனுடைய அண்ணன் ரொம்பவே அவன் பயந்து போய் அந்த இடத்துல கத்துறான். அவன் மனநலம் சரியில்லாதனால அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல வித்தியாசமாக நடந்துக்கிறான். இதை கவனிக்காமல் காங்டே அவனுடைய ஃப்ரெண்ட் கூட அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருந்ததுனால காங்டே இதை கவனிக்க முடியல. அப்புறமா விஷயம் தெரிஞ்சதும் காங்டே அந்த இடத்துக்கு வந்து தன்னோட அண்ணனை சமாளிக்கிறான். அவன் தன்னோட அண்ணனை சமாதானப்படுத்துகிறான். அதோட அந்த இடத்துல இந்த முனியமும் அந்த இடத்துல அந்த காங்டேயுடைய அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த குழந்தையுடைய கார்டியன்கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறான். அந்த இடத்துல அவளுடைய இமேஜ் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கூட கவலைப்படாமல் எல்லார் முன்னாடியும் அந்த குழந்தையுடைய கார்டியன்கிட்ட அவள் ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணுறான். முனியம் அந்த இடத்துல யாரை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த குழந்தையுடைய கார்டியனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறான். அப்போது அந்த இடத்துல ஒரு புக் கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு ஆள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஆள் நேராக முனியம் கிட்டே வந்து அவள் முகத்துக்கு நேராகவே அவளை பற்றி கண்ணா பின்னானு பேச ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்டுட்டு முனியம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவள் ரொம்பவே கோவப்படுறான். பக்கத்தில் இருந்த நம்ம ஹீரோவான காங்டே அவளை சமாதானப்படுத்துகிறான். ஆனால் முனியம் அவள் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அவள் அந்த ஆள் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாள். அவன் அந்த ஆளை பின்னாடியே தொடர்ந்து போய் அவனை ஒரு படுக்கீட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டுடுறான். அதோட அந்த ஆளோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அந்த ஆளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற நிலைமை ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவான காங்டே முனியமை ரொம்பவே கூல் டவுன் பண்ணுறான்.
அதுக்கப்புறம் முனியம் சொல்கிறா, நம்ம ஹீரோ கிட்ட நீ என்னுடைய சேஃப்டி பின்னாக மாறிடு, என்ன நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ வேறு யாரையாவது கேட்டுப்பாரு இப்படியெல்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்ணுறான், அவன் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகணும்னு. அதனால் தன்னோட அண்ணன்கிட்ட இதுக்கு சம்மதம் கேட்குறான். அவன் அதோட அவனுடைய ஃப்ரெண்டு கூடயும் தன்னோட அண்ணன் கூடயும் அவன் தன்னுடைய வீடச்சிக்கிட்டு அவன் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறான். ஆனால் முனியம்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவளும் அந்த காங்கேவை தேடி அவனுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த காங்கேவை தேடி அவன் வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அவள் போயிடுறான். அங்கே காங்கே அவளை பார்த்துட்டு, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முனியம் சொல்லிடுறான், ஸ்ட்ரெயிட்டாகவே நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஒரு மேல் அதிகாரி நம்ம முனியமாக பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, முனியம் கிட்டே சொல்கிறாரு, நீ உன்னுடைய ஸ்டோரிஸை இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லலாம், அதுக்கு பதிலாக உன்னோட அப்பா கூட நீ நிறைய டைமை இங்கே ஸ்பெண்டும் பண்ணலாம். இப்படி ஆஃபர் கொடுத்ததும் முனியம் இதை எத்துக்கிறா. அப்புறமா அவள் தன்னுடைய பழைய வீட்டுக்கு அவள் போகிறா. முனியம் அவளுடைய அந்த ஊரில் இருந்த பழைய வீட்டுக்கு போகிறா. அங்கே எல்லாருமே அந்த வீட்டை ஒரு பேய் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அவள் உள்ளே போய் அன்னைக்கு நைட்டு தூங்குறான். அவளுக்கு நிறையா கிட்ட கனவுகளாக வருது. அதோட அவளுக்கு ஸ்லீப் பேரலைசிங் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்குது. அதோட இந்த ட்ராமாவில் இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா சீன்ஸுமே உங்களுக்கு ஹாண்டிங் ஆஃப் த ஹில் ஹவுஸ் அப்படின்ற படத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும் எல்லாருக்கும். முனியம் அங்கே தனியாக இருக்கிறத ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் காங்கேவை மனசில் நினச்சிக்கிறா. அதோட அவள் ரொம்ப கூல்டவுன் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் முனியம் அவள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காங்கேவை பார்க்க போகிறா. அவள் காங்கே கிட்ட பேசும்போது காங்கே அவளோட பேச்சு கேட்டு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுறான். அதன் பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட அசம்பிளி மெம்பர்ஸில் ஒருத்தருடைய பையன் ஒரு சிகிச்சைக்காக வரான். ஆனால் அவன் அங்கேருந்து உடனே ஓடி போயிடுறான். முனியம் அந்த பையனை காரில் அவள் கூட்டிகிட்டு வரா. அவங்கள தடுக்கிறதுக்காக அவங்க கார் எதிரில் வந்து நிற்கிறான். ஆனால் அவனால் தடுக்க முடியல. அதனால் அவனும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அந்த முனியம் அந்த பையனை அவனுடைய அப்பாவுடைய எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த பையனும் அங்கே போய் அவன் தானா கண்ணா பின்னான்னு தன்னோட சின்ன வயசில் நடந்த தன்னோட ஹெல்த் பற்றின விஷயத்துக்காக அவன் எவ்வளோ வேலை பொறுத்துக்கிட்டான் அப்படின்றத ஒரு ஸ்பீச்சாகவே எல்லார் முன்னாடியும் பேசிடுறான். ஆனால் இந்த இடத்துல காங்கே இருந்தான். ஆனால் அவன் ஒருமே சொல்லலை, ஏன்னா அவனுக்கு தெரியும் இது விஷயம் கரெக்ட் தான் அப்படின்னு. அதனால் அந்த விஷயத்த அவன் தடுக்கலை. அப்போது அதுக்கப்புறமா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அந்த பையனுடைய அப்பா ரொம்ப கோவமாயிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காங்கே அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணாததுனால அவனை கண்ணா பின்னாடி திட்டி அவனோட கண்ணத்தில் அரைஞ்சிடுறாரு. இப்போ காங்கே ரொம்பவே அப்செட் ஆகிடுறான். ஆனால் இந்த முனியம் அந்த காங்கேவை விட்டு வைக்கல. காங்கே எங்கெல்லாம் போகிறானோ முனியம் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவனை விரும்புகிறான் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிடுறா. ஆனால் காங்கே அவன் அதை மறுத்துடுறான். அவன் அவகிட்ட சொல்கிறான், நீ என்கிட்ட வந்து தள்ளியேறு அப்படின்னு. முனியம் இத்தனைக்கோ டைரக்டாக ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கே அவன் இருந்த சுச்சுவேஷனில் அவன் அதை பொருட்படுத்தாமல் அவன் போயிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு முனியம்க்கு ரொம்பவே அப்செட்டாக ஆயிடுறான். அதுக்கப்புறம் நேராக முனியம் தன்னுடைய அப்பாவை பார்க்க போகிறா. அங்கே அவளோட அப்பா திரும்பவும் அவளை பார்த்த உடனே அவர் அவளை மான்ஸ்டர்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவளோட கழுத்தை திரும்பவும் நெரிக்க முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவன் வாங்கி போய் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் முனியம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நினச்சி அவள் ரொம்பவே அப்செட் ஆகிடுறா. இங்கே காங்கேவோ தன்னோட சின்ன வயசு இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி அவள் ரொம்பவே அப்செட் ஆகி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் சின்ன வயசில் தன்னோட அம்மாவை நினச்சிட்டு இருந்தான். அவனுடைய அம்மாக்கு அவனுடைய அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி. அதனால அவங்க அம்மா அவனோட அண்ணனை தான் ரொம்ப டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னும் அவனுக்கு தோணுச்சு. அதெல்லாம் நினச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மழை அடிக்குது. அப்போது அந்த இடத்துல ரொம்ப வேகமாக மழை அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த காங்கேக்கு முனியமுடைய அப்பா அவளை கொல்ல வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் முனியமாக தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல மழையில் நினைஞ்சிக்கிட்டு அவன் முனியம்மா பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு முனியம்மா கூட்டிகிட்டு போகிறான். அன்றைக்கி நைட்டு அவளும் அங்கேயே தங்குறா. அதுக்கப்புறம் காங்கே அந்த முனியம் கிட்டே சொல்கிறான், சின்ன வயசில் அந்த குட்டி பொண்ணு கிட்ட நான் திரும்பியும் போய் பேசாதது, அவளை எல்லாரும் கெட்ட பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் கிடையாது. அன்றைக்கி நான் அந்த இடத்த விட்டு ஓடி போனது எனக்கு வெக்கமாக இருந்துச்சு, அதனால் என்னால் திரும்பி போய் பேச முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்த நாள் முனியம் ஜூரி ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பார்த்துக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற அவங்களுக்கு நடுவில் கேட் ஃபைட்டிங் போல் நடக்குது. அதுக்கப்புறம் முனியம் ஹாஸ்பிட்டலுக்கு காங்கேயோடைய அண்ணனை பார்க்கறதுக்காக போகிறோம். நிறையா பெயிண்டிங்ஸை செவத்தில் வரைஞ்சிருக்கிறத பார்க்குறா. அதுக்கப்புறம் காங்கேயோட அண்ணனை அந்த முனியம் தான் கூட தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இதை கேள்விப்பட்டு காங்கே முனியம் வீட்டுக்கு போகிறான். அப்போது அந்த காங்கே சொல்கிறான்,
அவனுக்கு முன்னாடியே தெரியும் அந்த குட்டி வயசில் பார்த்த பொண்ணு முனியம் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். முத முதல்ல அவளை பார்த்தப்பவே சின்ன வயசில் அவன் பார்த்த அந்த குட்டி பொண்ணு அவள் தான் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு தன்னோட லைஃப் தன்னோட சந்தோஷத்தை விட தன்னுடைய அண்ணனுடைய உடல்நிலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் சொல்கிறான். காங்டே தன்னோட அண்ணனை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிற நிலைமையில் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ முனியம் சொல்கிறான் அவளையும் சேர்த்து டேக் கேர் பண்ண சொல்லி. அப்போது அந்த காங்டே சொல்கிறான் மற்றவங்கள பார்த்துக்கிற வேலை அவனோடது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் காங்டேயுடைய அண்ணன் காங்டே கிட்ட சொல்கிறான் அவனுக்கு புது வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு. முனியமுடைய புக்கோடைய இல்லஸ்ட்ரேட்டர் வேலை கிடச்சிருக்கு, அதனால அவன் போய் அவன் முனியமோட வீட்டில் தங்க போகிறான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு காங்டே தன்னோட அண்ணன் மேலே கோவப்படுறான். அவன் சொல்கிறான் மற்றவங்க வீட்டில் போய் நம்ம தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்படி காங்டே பேசுறதை பார்த்துட்டு அவனோட அண்ணனுக்கு கோவம் வந்துடுது. அதோட அவனை போட்டு நல்லா அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் நான் மற்றவங்கள நம்பி இல்லை, நான் என்ன மட்டும்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். காங்டேயோட அண்ணன் காங்டேவை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு காங்டே ரொம்ப வருத்தமாகி அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நினச்சிப்பான் சின்ன வயசுலேருந்து அவன் அவனுடைய அண்ணனுக்காக எவ்வளோ கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டான் அப்படின்னு. அவனோட அண்ணன் பண்ண எல்லா விஷயத்துக்கும் அவனோட அம்மா கிட்டே அவன் தான் திட்டு வாங்கியிருக்கான். அவனுடைய காங்டே நினச்சி பார்க்கணும் சின்ன வயசுலேயும் அவனோட அண்ணன் இதே போல் தான் அவனோட அம்மா கிட்டேயும் சண்டை போட்டான். அவனோட அம்மா கிட்ட அவன் சொல்லுவான் நான் என்ன நம்பி தான் இருக்கேன், நான் என்னோட தம்பியை நம்பி இல்லை உங்களையும் நம்பி இல்லை அப்படின்னு அவன் சின்ன வயசுலேயும் சண்டை போட்டான். இதே மாதிரி சின்ன வயசில் காங்டே சாங்டே ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரோசன் லேக்குக்கு ஒரு பனி நிறைந்த அந்த தண்ணியில் போயிருக்கும்போது அண்ணன் அந்த சாங்டே தண்ணியில் மூழ்கிடுறான். அப்போது காங்டே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த அவனோட அண்ணனை காப்பாற்று. ஆனால் காங்டே அவனோட அண்ணனை காப்பாற்றுற முயற்சியில் அவன் அந்த தண்ணியில் விழுந்துடுறான். அதே இடத்துல முனியமோ ஒரு தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தா. அவன் கொஞ்சம் நேரம் யோசித்ததுக்கப்புறமா வந்து காங்டேவை காப்பாற்றினான். இப்போது காங்டே தன்னோட அண்ணனை அப்படியே அவன் போக்கில் விட்டுருவானா இல்லைனா அவன் அண்ணனை தேடி அந்த முனியமோட வீட்டில் போய் அவனை பார்ப்பானா அங்கே தங்குவானா இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது இது எல்லாமே இந்த வீடியோடைய அடுத்த பாட்டில் உங்களுக்கு தெரிய வரும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய செகண்ட் பாட்டை பார்க்க மறக்காதீங்க. அதோட உங்களுக்கு ஏஷியன் கொரியன் சைனீஸ் ட்ராமாஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.